ரசூலுல்லாஹ் கடமையான குளிப்பு குளித்தால், இப்ப சுருக்கமா சொல்றேன், முதலாவது என்ன பண்ணணும், அரைக்கு கீழே கழுவிக்கொண்டு முன்பின் உறுப்புகளை கழுவிக்கொண்டு கையை மண்ணில் தேய்ச்சி கழுகிறது, சௌகாரம் போடு சௌகாரத்தை போடு கழுகி கழுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தொழுகைக்கு உதுவு எடுக்கிற மாதிரி உதுவு எடுத்து காலை மட்டும் கழுகக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கைக்கு மூணு அள்ளு தண்ணி எடுத்து முதலாவது தலைக்கு என்ன செய்யணும், முதலாவது விரலை நினைச்சி தலையை குடையணும், குடைஞ்சி போட்டு மூணு அள்ளு அள்ளி தலைக்கு ஊத்திட்டு தான் உடம்புக்கு ஊத்தணும். குளிச்சு முடிஞ்ச பிறகு நீங்க சௌகாரம் பூசி எல்லாம் குளிச்சு முடிஞ்ச பிறகு தொடக்கிறதுக்கு வருவீங்க பாருங்க, அந்த நேரம் குளிச்ச இடத்துல இந்த இடத்தை மாத்தி காலை என்ன செஞ்சுட்டு கழுவி கொண்டு நீங்க தொடக்க வேண்டியதுதான். இதுதான் ரசூலுல்லாஹ் கடமையான குளிப்பு குளிச்ச முறை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெண்கள் கொண்டை கட்டி இருந்தா கடமையான குளிப்புக்கு கொண்டை அவுக்க தேவையில்ல, தலைக்கு மேல மூணு கோப்ப தண்ணியை ஊத்தி போட்டு உடம்ப கழுவி கொண்டு உதுவ முடிச்சிட்டு வந்தா என்ன முடிஞ்சு, கடமையான குளிப்பு முடிஞ்சின்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கடமையான குளிப்பு குளிக்கிறது.